அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முட்டை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது இடியாப்பத்தோட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது இல்லாமல் சப்பாத்தி, ஆப்பம் இது கூடையும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் அதை நல்லா கீறி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அது வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அதை மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடுங்க. அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது நல்லா வதங்கினா அந்த கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து ஒரு சின்ன தக்காளி அவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கறிக்கு வந்து ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால் ஒரு தக்காளி நான் வந்து சேர்த்துருக்குறேன், சின்னதாக உள்ள தக்காளி. அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்ல வாசமாக இருக்கும், அதனால் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். இதில் வந்து நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. அதையும் போட்டு நல்ல லேசாக வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா செய்யலாம். இதில் நான் வந்து ஒரு 1/4 முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஏலக்காய், கிராம்பு, ஷாஜீரா, அப்புறமா பட்டை இது எவ்வளோத்தையும் சேர்த்து வந்து நல்ல மையை அரைக்கணும். இது கூடயே நான் வந்து ஒரு வால்நட்டும் அதே மாதிரி ஒரு 3 கேஷ்யூ போடுதேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடரு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது கூட 2 டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதே நம்ம என்ன செஞ்சிடோம்னா நல்ல மையாக அரைக்கணும். நல்ல பேஸ்ட் போல் நல்ல மையாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வதக்கின கறியோட இதை நம்ம வந்து சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க. அப்புறமா அந்த கறிக்கு தேவையான தண்ணி அதையும் நான் வந்து அந்த மிக்சி ஜாரை அலசி ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்கும் சேர்க்குறோம், உருளைக்கிழங்கு வந்து கெட்டி கொடுக்கும், அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இதில் வந்து உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எரிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் புதினாவும் சேர்க்குறேன். எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து நான் இப்போ போட்டது வந்து சிக்கன் ஸ்டாக்கு. இதில் வந்து ஒரு சிக்கன் ஸ்டாக்கை வந்து 1/2 பீஸ் அதில் போட்டிருக்கிறேன். அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 2 முட்டையும் 2 உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருங்க. அதே போல் முட்டையை வந்து நீங்கள் முழுசாகவும் போடலாம், அல்லது இந்த மாதிரி பாதி பாதியாக வெட்டி போடலாம். இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி போடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டா கையால் கூட இருந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கறியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1-2 மேஷ் பண்ணணும், ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. இப்போ கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதே போல் எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை இதில் சேர்த்துடலாம்.
ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து மல்லி இலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ அந்த அந்த மல்லியுடைய ஸ்மெல் வந்து அந்த குழம்புலலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது நீங்கள் இடியாப்பத்தோடு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே போல் ஆப்பம், நீங்கள் ஆப்பம் சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபியோட இன்ஷாலா நான் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.